அரசியலமைப்பிற்கு அமையவே மஹிந்த ராஜபக்ச பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமையும் அரசியலமைப்பிற்கு அமையவே இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாசே அட்டவனதா மேராட்டே ஆதரணீய உப பொது ஜனதாவ 2015 ஆண்டு ஜனவரி 8 திகதி இந்த நாட்டின் 62 லட்சம் மக்கள் வாக்களித்து என்னை இந்த நாட்டின் சேவகனாகவும் அரச தலைவராகவும் மாற்றினார்கள். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலேயே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினீர்கள். எதிர்காலத்தில் அந்த நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் நான் எனது உயிரையும் பணயம் வைத்து செயற்படுவேன். 2014 ஆண்டு என்னை பொது வேட்பாளராக முன்னிறுத்திய போது நான் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டேன். இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் எவரும் எதிர்கொள்ளாத சவால்களை நான் எதிர்கொண்டேன். 2014 ஆண்டு நவம்பர் 21 திகதி நான் எடுத்த தீர்மானத்தை விடவும் சவால் மிக்க தீர்மானம் ஒன்றை கடந்த 26 திகதி எடுத்தேன். எமது தாய் நாட்டின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானத்தை எடுத்தேன். 2015 ஆண்டு நாம் பெற்றுக்கொண்ட அரசியல் வெற்றியை குறைத்து மதிப்பிடும் வகையில் ரணில் விக்ரமசிங்க செயற்பட ஆரம்பித்தார். குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் கொள்கைகளை ரணில் விக்ரமசிங்க முற்றாக மீறும் வகையில் செயற்பட்டார். அத்துடன் நாட்டின் ஊழல் மோசடிகள் அதிகரித்தன. கலந்துரையாடாமல் மிகவும் கெடுபிடியான முறையில் அவர் செயற்பட்டார். இதன் காரணமாகவே நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் அதிகரித்தன. நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை நான் எடுக்க முயற்சித்தேன். பாரிய அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டேன். சில வேளை நான் எனது காலை பின்னகர்த்திய சந்தர்ப்பங்களும் உள்ளன. நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்டு 3 மாதங்களில் மத்திய வங்கியில் பாரிய கொள்ளை சம்பவம் ஒன்று பதிவானது. வரலாற்றில் இதற்கு முன்னர் பாரிய கொள்ளை சம்பவத்தினை நான் அறிந்திருக்கவில்லை. மத்திய வங்கி இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்ற பின்னர் ரணில் விக்ரமசிங்க அமைதியற்ற விதத்தில் பதற்றமாக செயற்பட்டார். மத்திய வங்கியின் ஊழியர் சபையை சந்திக்க நான் செல்ல முற்பட்ட போது ரணில் விக்ரமசிங்க திடீரென எனது உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு வந்து மத்திய வங்கி எனக்கு உரித்தானதென்றும் ஏன் நீங்கள் மத்திய வங்கிக்கு செல்ல வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். அதன் பின்னர் நான் அங்கு போன போது விடுமுறையில் இருந்த மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் எனக்கு வெற்றிலை வழங்கி வரவேற்றார். அவ்வேளையில் நான் அவர் எவ்வாறு அங்கு வந்தார் என ஆச்சரியமடைந்தேன். மக்கள் கோரிக்கைகளுக்கமை இந்த விடயம் தொடர்பில் ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தேன். ஜனாதிபதி ஆணைக்குழுவை அமைத்து விசாரணைகள் இடம்பெற்ற போது ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் என்னை நோக்கி விரல் நீட்டினார். இந்த சம்பவத்தின் காரணமாக எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டது. 2018 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவு எம்மை திருத்திக் கொள்வதற்காக மக்கள் வழங்கிய தீர்ப்பென நான் கருதினேன். அது குறித்தும் நான் அவர்களுக்கு தெளிவாக கூறினேன். சில வேளைகளில் ரணில் விக்ரமசிங்க எனது அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு செயற்பட்டார். இவையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்து ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு பிரதான காரணமாகின. அண்மையில் நாமல் குமார என்பவர் என்னையும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவையும் கொலை செய்வதற்கான சதித்திட்டம் தொடர்பில் ஊடகங்கள் முன் குறிப்பிட்டிருந்தார். அந்த விசாரணைகளை நான் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பளித்தேன். எனினும் போலீஸ் மா அதிபர் அந்த விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்காமல் வேறொரு பிரிவுக்கு வழங்கியிருந்தார். ஆகவே எதிர்காலத்தில் நம்பிக்கை கொள்ள முடியாத நிலைமை உருவாகும் என எனக்கு தோன்றியது. இந்த விசாரணைகளின் போது அரசாங்கத்தில் அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர் ஒருவர் தொடர்புபட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கும் பாரிய அழுத்தம் விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்னை கொலை செய்வதற்கும் சதித்திட்டம் தீட்டியமையினாலே எனக்கிருந்த ஒரே ஒரு மாற்று வழியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அழைத்து அவரை பிரதமராக நியமித்து புதிய அரசாங்கத்தை அமைக்க தீர்மானித்தேன். இந்த புதிய அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு பாராளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களுக்கும் கௌரவமாக அழைப்பு விடுக்கின்றேன். அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொறுப்பினை ரணில் விக்ரமசிங்க ஏற்க வேண்டும். அண்மையில் இஏபி வர்த்தக குழுமத்தின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் எதிர்காலத்தில் முழுமையாக விசாரணை நடத்த எதிர்பார்த்துள்ளேன். குறிப்பாக பாரிய நிர்மாண திட்டங்களுக்கு விலைமனு கோராமல் அமைச்சரவைக்கு பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து அவை வழங்கப்பட்டன. கண்டி மத்திய அதிவேக வீதி அதற்கு சிறந்த உதாரணமாகும். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவினால் உருவாக்கப்பட்ட பொருளாதார முகாமைத்துவ குழு பாரிய ஊழல் மிக்கதாகவே செயற்பட்டது. அதனை ரத்து செய்வதற்கும் பாரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டியது. புதிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்தமை அரசியலமைப்புக்கு முரணானது என ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்துகின்றது. எனினும் அது சட்டத்துக்கு முரணானது அல்ல என்பதனை நான் தெளிவாக கூறுகின்றேன். பிரதிக்ஷேப கரணவாக்கியேக கௌரவேன் ஒப்பசியலுதே ஆட்டமாமேதி சந்தான் கரண்ணட்டோனே.